இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிகவும் முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஜூலை மாதம் 13ஆம் தேதி, அதே போல் தமிழ் மாதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சுபக்கிரது ஆணியுடைய 29ஆம் நாள். அதே போல் நாளை தின கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதன்கிழமை. பொதுவாக நாளை தினம் வரக்கூடிய இந்த புதன்கிழமை நீங்கள் காலண்டரில் பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும் முக்கியமான ஒரு நாள் என்று. ஆமாங்க, நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஆணியுடைய பௌர்ணமியானது வந்திருக்கு. ஸோ நாளை தினம் வானத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நிலா பிரகோசத்தோடு முழு நிலவோடு நாளை நாள் தெரியக்கூடிய பௌர்ணமி நாள். ஸோ நாளைய இந்த பௌர்ணமியுடைய சிறப்பையும், நாளைய இந்த பௌர்ணமியில் என்ன வழிபாடு செய்யணுங்கிறதையும், நாளை நாள் இந்த வழிபாடு செய்கிறதுனால கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன என்பதையும் தான் இந்த வீடியோவில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பௌர்ணமி பற்றி தெரிஞ்சுக்காதவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து பௌர்ணமி பற்றி தெரிஞ்சுக்குங்க. பொதுவாக பௌர்ணமி அப்படிங்கிறது சாதாரண நாள் கிடையாது. ஸோ பௌர்ணமி அன்னைக்கு நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்துக்கும் அதிகப்படியான சக்தி இருக்குது. அந்த சக்தினால் நம்ம வாழ்க்கை விதி மாறும். பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு பௌர்ணமி அமாவாசை இதெல்லாம் தெரியாமே இருக்குது. ஸோ பௌர்ணமி அமாவாசையெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சு அந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய விஷயத்தை கரெக்டாக செய்யணும். ஸோ அந்த காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் கரெக்டாக செஞ்சதுனால தான் அவங்க செல்வந்தர்களாக இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க. ஸோ அவங்களோட வாழ்க்கையை இப்போ நம்ம கொஞ்சமாச்சு வாழ்கிறோமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வாழ்கிறதில்லன்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு நாளுமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்பில் இருந்து சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளுக்கு மாறி ஓரளவு நமக்கு உடல்நிலை, அதுக்கப்புறம் பண வசதி எல்லாமே இருக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த பௌர்ணமி அமாவாசையில் செய்ய வேண்டிய விஷயத்தை செய்யணும். ஸோ அந்த வகையில் நாளைய ஆணி பௌர்ணமியுடைய சிறப்பை இந்த வீடியோவில் சொல்லிவிட்டு நாளைய ஆணி பௌர்ணமியில் என்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். மறக்காமல் நாளைய ஆணி பௌர்ணமியில் இந்த வழிபாடு செய்யுங்க. அதே போல் நாளை நாள் பௌர்ணமி பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், புதன்கிழமை வந்திருக்கு. ஸோ கிழமையில் மிகவும் சிறந்த கிழமை புதன் என்று கூட சொல்லலாம். ஏன்னா பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி இந்த புதன்கிழமைக்கு ஒரு சிறப்பு பழமொழி இருக்குது. ஸோ இந்த பழமொழிக்கு மிச்ச நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், பௌர்ணமி புதன்கிழமை வந்திருக்கு. ஸோ நாளை புதன்கிழமையில் பௌர்ணமி வழிபாடு நிச்சயம் எப்படி செய்யணுமோ அது மாதிரி செய்யுங்க. நான் சொல்கிறது போல் உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஓரளவு இன்னல்கள் எல்லாமே குறையும். ஸோ மெயினாக இந்த ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் போயிட்டுருக்கீங்களே, அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு தான் நிறைய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்பை நீங்கள் வாழ்கிறீங்க. இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்பில் கொஞ்சம் விடுபட்டு ஓரளவு ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு கண்டிப்பாக நாளை நாள் உங்களுக்கு உகந்த நாளாக இருக்கும். அதே போல் நாளை நாள் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த புதன்கிழமை இந்த ஜூலை 13ஆம் தேதி இந்த 2022 மிக முக்கியமான நாள். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நாளை நாள் சுக்கர பயிற்சியானது நடக்குது. சுக்கரன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிதுன ராசியில் பிரவேசிக்க போகிறாரு. அவருடைய அந்த பயிற்சி நிகழ்வு நாளை புதன்கிழமை பௌர்ணமியில் நடக்குது. அதுவும் ஒரு சிறப்பு தான். ஸோ நாளை இந்த சிறப்பு மிக்க நாளில் என்ன வழிபாடு செய்யணும், ஆணி பௌர்ணமியோட சிறப்பு என்ன, இந்த சிறப்போடு நாம் நாளை நாள் வழிபாடு செய்கிறதுனால கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படிங்கிறத எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். வாங்க, முதல்ல பௌர்ணமினா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ பௌர்ணமி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், முழு நிலவு வானத்தில் தெரியக்கூடிய ஒரு அதிசயமான நாள். இந்த பௌர்ணமியும் சரி அமாவாசையும் சரி 15 நாட்களுக்கு ஒரு முறை பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் வரும். ஸோ பௌர்ணமி பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் மாதத்துக்கு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு முறை வரும். ஸோ பௌர்ணமி வரக்கூடிய அந்த நாள் அப்போ வீடுகளில் தீபம் வைத்து வழிபாடு செய்கிறது அந்த காலத்துடைய சிறப்பு. ஸோ அந்த வகையில் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஆணி மாதத்தில் பௌர்ணமியானது வந்திருக்கு. பொதுவாக ஆணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மிக மிக சிறப்பு. ஏன்னா ஆணி மாதத்தில் வரக்கூடிய நாளைய பௌர்ணமி கேட்ட நட்சத்திரத்தில் வரும். ஸோ ஆணி பௌர்ணமியான நாளை நாள் இறைவனுக்கு முக்கணி படையலை படைத்து நாம் வழிபாடு வந்து செய்கிறது நம்ம வாழ்க்கை விதியை மாற்றும். ஸோ முக்கணி அப்படிங்கிறது மா பலா பாலை, இந்த மூன்று பழங்கள் வைத்து நாளை நாள் பூஜரையில் வழிபாடு எந்த இறைவனுக்கு வேணாலும் செய்தாலும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நம்ம வாழ்க்கை விதி மாறும். ஸோ ஆணி பௌர்ணமியான நாளை நாள் நீங்கள் முக்கணி வழிபாடு மட்டும் இல்லாமல் உங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு கூட நாளை நாள் செய்யலாம். இஷ்ட தெய்வங்களுக்கு பூஜைகள் வழிபாடுகள் நீங்கள் கண்டிப்பாக நாளை நாள் செய்யலாம். ஸோ அப்படி நாளை நாள் நீங்கள் செய்தீங்கன்னா சிறந்த பலன்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்கலாம். பெரும்பாலானோர் தங்களுடைய வீடுகளில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன்
இந்த பௌர்ணமியோட சிறப்பை தெரிஞ்சவங்க இன்றளவும் சத்யநாராயண பூஜையை வந்து செய்வாங்க. ஸோ அந்த பூஜையை கூட நாளை நாள் நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணுறதா இருந்தால் தாராளமாக நாளை பௌர்ணமியில் ட்ரை பண்ணலாம். ஸோ ஆனி மாதம் அப்படிங்கிறது சூரியன் மிதுன ராசியில் பயணம் செய்யக்கூடிய மாதம். ஸோ சூரியன் மிதுன ராசியில் பயணம் செய்யும் போது சூரியனுடைய அந்த மிதுன ராசியில் இருக்கும்போது இப்போ சுக்கரனும் வந்து நாளை நாள் பயிற்சி ஆகிறது மிக மிக சிறப்பு. ஸோ இப்படி பல சிறப்புகள் உண்டான நாளைய பௌர்ணமியில் கண்டிப்பாக வந்து முக்கணி வழிபாடு இல்லை உங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யுங்க. உங்கள் இஷ்ட தெய்வம் எதுவாக இருந்தாலும் அந்த தெய்வத்துக்கு நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. ஒரு விளக்கேற்றி அந்த இஷ்ட தெய்வத்துடைய பேரை சொல்லி மனசார பிரார்த்தனை பண்ணி சந்திரன் வரக்கூடிய வேளையில் ஒரு சின்ன நெய்வேத்தியம் பண்ணி பூஜை பண்ணால் கூட போதும். அந்த பூஜை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க மிக மிக சிறப்பான பலனை கொடுக்கும். அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க பௌர்ணமியில் நிறைய வகையான சாப்பாடு பண்டங்கள்லாம் செய்து குடும்பத்தோடு உட்காந்து நிலாவோட வெளிச்சத்தில் ஆத்தங்கர ஓரத்தில் எல்லோரும் சாப்பிட்டு கேலி கிண்டல்லாம் விளையாடிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதெல்லாம் எல்லாமே மாறிப்போச்சு. ஸோ ரன்னிங் லைஃப்பில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பௌர்ணமி அப்போ ஒரு சின்னதாக இந்த மாதிரி வழிபாடாச்சும் செய்து நம்ம பயனடையலாம். ஸோ இந்த மாதிரி நாம் பண்ணி நாளை நாள் அந்த சந்திரன் வரக்கூடிய போது அந்த நிலாவை நாம் வெறும் கண்களால் பார்க்கும்போது நமக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட ஸ்ட்ரெஸ் லைஃப்பும் அந்த நிலவை பார்க்கும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சரியாகும். ஸோ கண்டிப்பாக வந்து நாளை நாள் எத்தனையோ பேர் வேலை செய்துட்டு இருப்பீங்கள, கண்டிப்பாக அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வருவதற்கு நாளை நாள் நீங்கள் வழிபாடு செய்து பாருங்கள். ஸோ உங்களுக்கு எந்த தெய்வத்தை பிடிக்குமோ அந்த தெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யுங்க. ஸோ வழிபாடுங்கிறது அந்த சந்திரனை நாம் பார்க்கக்கூடிய அந்த ஒரு சில நிமிடங்கள் தான். அந்த நிமிடங்களுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் உங்ககிட்ட நான் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நாளை நாள் முறைப்படி எப்படி வந்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறேன், தெரிஞ்சுக்குங்க. ஸோ ஆனி பௌர்ணமியான நாளை தினத்தன்று அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்து விட்டு காலை முதல் மாலை வரை உணவு எதுவும் உண்ணாமல் விரதத்தை வந்து தொடங்கணும். ஸோ விரதத்தை தொடங்கி மாலையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சந்திரன் வந்ததுக்கு பின்னாடி நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த தெய்வத்துக்கு வழிபாடு செய்து உங்கள் விரதத்தை வந்து முடிச்சுக்கணும். ஸோ நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா பரிபூர்ண ஆசிகள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முறப்படி வழிபாடு செய்கிறதா இருந்தால் இந்த மாதிரி செய்யணும். ஸோ இதில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட இஷ்ட தெய்வத்துக்கு முக்கணி வைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம். இல்லை உங்களுக்கு என்ன இஷ்ட தெய்வத்துக்கு வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்து நீங்கள் வைத்து வழிபாடு செய்யலாம். இதில் இன்னொரு ஒரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். காலையிலேருந்து மாலை வரைக்கும் உங்களால் உணவு எதுவும் சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க காலையில் குளித்து முடிச்சுட்டு உங்கள் இஷ்ட தெய்வத்துக்கு ஒரு விளக்கேற்றி வழிபாடு செய்துட்டு திரும்ப மாலையில் சந்திரன் வந்ததுக்கு பின்னாடி திரும்ப சந்திரனை தரிசனம் பண்ணி உங்கள் இஷ்ட தெய்வத்துக்கு விளக்கேற்றி திரும்ப பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நெய்வேத்தியம் ஏதாவது பண்ணி வழிபாடு செய்யலாம். ஸோ விரதம் வந்து இருக்க முடியாதவங்க இந்த மாதிரி காலை மாலை இருவேளை பூஜை மட்டும் செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய ரன்னிங் லைஃப்பில் கண்டிப்பாக வந்து விரதங்கிறது வந்து கண்டிப்பாக இருக்கிறது கஷ்டம், அதனால் வந்து இப்படி சொல்கிறேன். ஸோ நாளை நாள் இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு செய்கிறதுனால கிடைக்கக்கூடிய சிறப்பு பலன்கள் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன், அந்த பலன்களை வந்து மெயினாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆனி பௌர்ணமியான நாளை நாள் நீங்கள் இந்த மாதிரி வழிபாடு நீங்கள் செய்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காதல் கைகூடும். ஸோ திருமணம் வந்து கைகூடும். ஸோ திருமணம் நடக்காமல் கஷ்டப்பட்டு இருக்கவங்களுக்கு திருமண பாக்கியம் கிடைக்கும். அதே போல் நாளை நாள் ஆனி பௌர்ணமியில் சாவித்திரி விரதம் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாங்கல்ய பலம் கூடும், ஐஸ்வர்யம் கிடைக்கும், நீண்ட ஆயுள் கிடைக்கும். ஸோ நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு செய்கிறது போல் சாவித்திரி வழிபாடு செய்தால் கூட இந்த பலன் வந்து கிடைக்கும். அதே போல் நாளை நாள் ஆனி பௌர்ணமியில் முக்கணி வைத்து உங்கள் பூஜரையில் வழிபாடு செய்தால் நீங்கள் எடுத்த காரியம் என்ன செய்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும். நாளை தினத்தில் விளக்கேற்றி முக்கணி வழிபாடு செய்தால் கூட வேண்டுதல்கள் உங்களுடைய வேண்டுதல்கள் அத்தனையுமே வந்து நிறைவேறும். ஸோ நாளை ஆனி பௌர்ணமியில் நீங்கள் வழிபாடு செய்தால் இந்த சிறப்பான பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் பெறலாம் என்று ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் ஆனி பௌர்ணமியில் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி வழிபாடு செய்கிறத விட இன்னும் ஒரு சிறப்பு வழிபாடு நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா சத்யநாராயண பூஜை வந்து நாளை நாள் செய்யலாம். சத்யநாராயண பூஜையை ஒவ்வொரு மாத பௌர்ணமியில் மாலையில் சந்திரன் உதயக்கூடிய நேரத்தில் செய்கிறது சிறப்பு. ஸோ ஒருவர் இந்த பூஜை செய்கிறதுனால கண்டிப்பாக அவங்க எப்பேற்பட்ட துன்பங்கள்லிருந்து விடுபடலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ காக்கும் கடவுளான விஷ்ணு பகவானுக்கு நடத்தப்படக்கூடிய பூஜை தான் சத்யநாராயண பூஜை. பெருமாள் எடுத்த பலவிதமான அவதாரங்களில் சத்யநாராயண அவதாரமும் ஒன்று. ஸோ இந்த பூஜை செய்கிறதுனால திருமணம், முக்கிய திருவிழாக்கள், வீடு, நிலம் வாங்க என எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் அந்த காரியம் நடைபெறும். எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி கிடைக்க வேண்டும் என்று மனதில் பிரார்த்தித்து கொண்டு இந்த பூஜையை நாளை நாள் நீங்கள் செய்யலாம். சத்யநாராயண பூஜையை நாம் ஒவ்வொருவருமே
பௌர்ணமி அன்று செய்கிறது சிறப்பு. ஸோ எல்லா பௌர்ணமிக்கும் செய்ய முடியாட்டியும் இது போல் ஸ்பெஷல் பௌர்ணமியிலையாவது செய்யணும். ஸோ இந்த பூஜையை வந்து கண்டிப்பாக செய்யணும்னு நினைக்கிறவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் அயர்கள்ட்ட கேட்டிங்கன்னா அவங்க முறப்படி சொல்லுவாங்க. அந்த முறப்படி சத்யநாராயண பூஜை நாளை நாள் செய்யணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வந்து செய்யுங்க. இல்லைனா உங்களோட இஷ்டதெய்வ வழிபாடு, முக்கணி வழிபாடு, எந்த வழிபாடு வேணாலும் நாளை நாள் செய்யுங்க. மொத்தத்தில் நாளை நாள் வழிபாடு செய்து சந்திரனை பார்க்கணும். ஸோ நாளை நாள் நீங்கள் ஒரு நாள் இந்த மாதிரி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் எந்த அளவுக்கு ரிலீஃப் ஆகுது அப்படிங்கிறத நீங்களே கண்கூட பாருங்கள். ஸோ நாளைய ஆணி பௌர்ணமியுடைய சிறப்பையும் நாளைய ஆணி பௌர்ணமியில் என்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதையும் அந்த வழிபாடு செய்கிறதுனால கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா அத்தனை பேத்துக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நாளை நாள் உங்களுக்கு எப்படி வழிபாடு செய்யணுமோ அந்த வழிபாடு செய்யுங்க. ஸோ வழிபாடு செய்து பயனடைங்க. மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளணும் நீங்கள் நினச்சிங்கன்னா, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ தான் அப்புறம் அப்டேட்டான எல்லா வீடியோஸும் இனி உடனுக்குடனே நீங்கள் பார்க்க முடியும். அதே போல் இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இந்த வீடியோ பார்த்தவங்க அத்தனை பேருமே இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து அவங்களும் நாளை ஆணி பௌர்ணமியோட சிறப்பை தெரிந்து அவங்களும் நாளை நாள் வழிபாடு செய்து அவங்க வாழ்க்கையில் வந்து பயனடையட்டும். ஸோ உங்களை போல் அவங்களும் பயனடையட்டும். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வேறொரு புதிய தாள்களுடன் வந்து மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.